ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீடியோ உலகம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோஸ் ஒன்று கூட கிடைக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ரொம்ப சாஃப்டாக தட்டி இட்லி எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் அதுக்கு தட்டி இட்லி ஸ்டாண்டெல்லாம் இல்லாமல் எப்படி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பிளேட் வச்சு செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதாவது ஒரே மாவை வந்து நீங்கள் பணியாரமாக ஊற்றி கொடுத்தா ஒரு சிலருக்கு பிடிக்கும் தோசை ஒரு சிலருக்கு பிடிக்கும் அது மாதிரி இது இட்லி மாவு சேம் தாங்க ஆனால் நம்ம வெரைட்டிஸ் வந்து நிறையா செஞ்சு கொடுப்போம் அதே மாதிரி அதில் இந்த தட்டு இட்லி வந்து எப்பவுமே ரொம்ப ஸ்பெஷல் தான் இப்போது இந்த தட்டு இட்லி செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ரெண்டு ப்ளேட் எடுத்துக்கலாங்க ஸோ உங்களுக்கு எந்த சைஸ் இட்லி வேணுமோ அந்த சைஸுக்கு பிளேட் எடுத்துக்கோங்க நார்மலாக வந்து இந்த அளவுக்கு சைஸ் வந்து கரெக்டாக இருக்கும் இதில் நான் ரெண்டு ட்ராப் தேங்கெண்ணெய் விட்டுருக்கேன் விட்டு நல்லா எல்லா இடத்துலையும் படுற மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டு பிளேட்ஸ்லேயும் அப்ளை பண்ணி வச்சிடலாம் ஸோ நார்மலாக நம்ம இட்லி ஊற்றுற மாவு இருக்கு இல்லையா அது தான் எடுத்துருக்கேங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலக்கி எடுத்துக்கலாங்க எடுத்துட்டு நம்ம தட்டு இட்லி பிளேட்டில் ஊற்றிடலாம் பாருங்கள் இந்த பிளேட் வந்து ரெண்டு கரண்டி மாவு வந்து பிடிக்கும் ஸோ அந்த அளவுக்கு இட்லி வந்து நல்லா பெருசாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு ப்ளேட்லேயும் மாவு ஃபில் பண்ணிக்கலாம் நம்ம நார்மலாக இட்லி ஊற்றுற பாத்திரத்தில் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா காய வச்சுருக்கேங்க இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கட்டும் உங்ககிட்ட அந்த மாதிரி இட்லி பிளேட்ஸ் இல்லைன்னா சின்ன சின்ன சம்பளத்தோட மூடிகள்லாம் இருக்கும் இல்லையா அந்த மூடியில் கூட நம்ம செய்யலாம் பாருங்கள் இந்த சைஸ் இருக்கிறத எடுத்துகிட்டு ஆயில் அப்ளை பண்ணிட்டு அதே மாதிரி செய்யலாம் இப்போ தண்ணி நல்லா காஞ்சிருச்சு நான் ஒரு இட்லி பிளேட் வச்சுக்கிறேன் அதுக்கு மேலே நம்ம தட்டு இட்லியோட பிளேட் ஒரு பிளேட்டு இதில் வச்சிடலாம் அதுக்கப்புறமா இன்னொரு ஸ்டாண்ட் வச்சு இன்னொரு பிளேட் அதுக்கு மேலே வச்சிடலாம் ஸோ இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தோட மூடி போட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஃப்ளஃபியான இட்லி ரெடி ஆயிடுச்சுன்னு இப்போ நான் இதை உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா சூடாக இட்லி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இது கொஞ்சம் அப்புறமா தாங்க எடுக்கணும் இல்லைன்னா அந்த பிளேட்டில் ஒட்டிடும் ஒரு டூ டூ த்ரீ மினிட்ஸ் நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டு லைட்டாக இப்படி எடுத்திங்கன்னா போதும் ஒட்டாமல் அழகாக வந்துடும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு ஸோ நம்மளோட தட்டு இட்லி ரெடி ஆயிடுச்சு ஸோ இது வந்து சூடாக சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க ஸோ ஒரே மாவு தான் ஆனால் நம்ம டிஃப்ரெண்ட் வெரைட்டி பண்ணி கொடுக்கும்போது குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ ஒரே மாதிரி இட்லி ஊற்றுறதுக்கு பதிவாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இட்லி ரெடி ஆகிடுச்சின்னு நீங்கள் கூட எந்த சட்னி வேணுனாலும் உங்களுக்கு பிடிச்ச சட்னி வச்சு சர்வ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் இந்த ப்ளேட்டில் இருக்கிற டிசைன் கூட இதில் அழகாக விழுந்திருக்கு ஸோ அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்